மலைகளின் இளவரசியை பார்க்க எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கொடைக்கானல் அங்கே என்னங்க இருக்குது? ஒரு நாலஞ்சு இடம் இருக்குது பார்க்குறதுக்கு, கிளைமேட் இருக்குது ஓகேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே இருக்கிற ஒரு அற்புதமான இடம் தாங்க கொடைக்கானலில் இருக்க கிராமங்கள். கொடைக்கானலில் கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட கிராமங்கள் இருக்குங்க. ஒரே டைமில் எல்லா வில்லேஜஸ்க்கும் நம்மளால் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 கிராமத்தையாவது நம்ம பார்த்தா தான் நம்ம போன ட்ரிப் வந்து முழுமையடையுங்க. ஃபேமிலி ட்ரிப்பெல்லாம் போகும்போது வயசானவங்க இருப்பாங்கங்க, இல்லை பேக் பெயின் இருக்கவங்க இருக்கலாம். அப்போது நீங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற சீட்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லை அவங்க எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அந்த இடத்துல உட்கார வச்சுருங்க. நம்ம நைட்டு கிளம்பி காலையில் வந்தவங்க, காலையில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் தான் பண்ணோம். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னா, நான் சொன்ன அந்த கிராமத்தை பார்க்க தான் வாங்குங்க. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபேமிலி ட்ரிப்பெல்லாம் போகும்போது நம்ம ஒரே இடத்துல நம்ம சீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உட்காரக்கூடாதுங்க. கம்ஃபர்டபுளாக உட்காராதவங்க இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீ கொஞ்சம் மாறி உட்காந்துருக்கேன், நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமூகமாக ஜாலியாக நம்ம போனோம் அப்படின்னாக்க ட்ரிப்பு நிஜமாகவே நல்லா இருக்குங்க. எங்களோட வீலாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டட் வீலாகாக தான் இருக்கும். எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் எந்த தப்பு செஞ்சோம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் சஜஷன்ஸை வந்து எங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது எல்லாமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க. அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. வெறும் பனியாக இருக்குது, பனியாக பாருங்க. திருப்பி இதே வழியில் வந்தோம்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது எங்கன்னா பழனி டெம்பிள் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டிரைவர் வந்து காரை அங்கே ஸ்டாப் பண்ணாருங்க. காரை நீங்கள் ஸ்டாப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஸ்டாப் பண்ணணும், ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் வளைவாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இறங்கி பார்க்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளேருந்தே பார்த்தா பயங்கரமாக பனியாக இருந்தது, அதனால் வேண்டாம் வரும்போது வேணால் பார்த்துக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். போகும்போதே நம்மளுக்கு பனியாக இருக்குது, வரும்போது ஈவினிங் ஆகிடும், ஸோ சுத்தமாகவே பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டோங்க. அது வந்து ஒரு வளைவான இடம், நாங்கள் போகிற நேரத்தில் கரெக்டாக ஒரு பஸ் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் இறங்கும்போது கிட்ஸாக இருந்தாலும் சரி நீங்களும் சரி கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். நம்ம டூரே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறோம், அங்கே போயிட்டு நம்ம ட்ராஜடி ஆகிக்கக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதே நேரத்தில் என்ஜாயும் பண்ணணுங்க. இப்போ நம்ம வந்துட்டோம், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வரும் பாருங்க. திருப்பி எடுப்போமா? இல்லை நீ நம்ம ரெண்டு பேரும் வரும். ஒரு 10 தூரம் நடந்தால் பழனி டெம்பிள் வியூ பாயிண்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாப் இருக்குது, அந்த ஷாப்பில் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில்ஸ், டீ இருக்குங்க. ஸோ அங்கே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நீங்கள். நாங்கள் இறங்கிட்டு பழனி வியூ இருக்கா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தேடினோங்க, சுத்தமாக தெரியல. என்ன தெரிஞ்சதுன்னா வெறும் பனியாக இருந்தது. இப்படியெல்லாம் நமக்கு ட்ரிப் போகும்போது சில ஏமாற்றங்கள் நடக்கும், அதுக்கெல்லாம் நம்ம மனம் தளரக்கூடாதுங்க. இருந்தாலும் அந்த இடத்துட்ட இறங்கி அந்த கிளைமேட்டை பார்த்தது, அங்கே ஒரு டீ சாப்பிட்டது, எல்லாமே வந்து ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. எங்க இருக்கு பழனி? எங்க பழனி இருக்குமா? அங்க இருக்குமா? انا மார்க் கெமிஸ்ட். இத இந்த மிஸ்டே தான். சரி நான் டீ குடிக்கவே, நான் டீ வேணும். வாங்க. இந்த மிஸ்டே ஊரி தள்ளிருங்க. டீ வேணுமா? என்ன இருக்கு இங்க வா. டீ வேணுமா? அந்த எடுத்துட்டு ஒரு வித்தியாசமான அனிமல் பாத்தோங்க. பழனி டெம்பிள் வியூவை தான் பார்க்க முடியலை, ஆனால் இங்கேருந்து ஒரு 4-5 ஃபோட்டோவையாவது எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துருந்தோங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிஜமாவே. இப்போ நம்ம ட்ரிப்பெல்லாம் போகும்போது நடக்க முடியாத வயசானவங்க இருந்தால் அவங்க காரில் இருப்பாங்கங்க, நம்ம இறங்கி வந்து டீ குடிக்கிறோம் இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அவங்கள்ட்டையும் ஒரு வார்த்தை வேணுமான்னு கேட்குறது நல்லது. நம்ம வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம கேட்காமல் இருக்கோம், பட் ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டு எதையும் சாப்பிடாமல் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கங்க. நாம் முதல்ல பார்த்த கிராமம் வந்து பூம்பாறைங்க. இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்களாம். இங்கே பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்ததுங்க. அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குது, அந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான வீடுகள் இருக்குங்க.
இந்த வீடுகளோட பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா பல வண்ணத்தில் இருக்குது. இது வந்து அரசாங்கம் சொன்னதுனால அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை சுற்றுலா பயணிகளை கவரணும்னு பண்ணியிருக்காங்களா, இல்லை இதுதான் அவங்களோட ட்ரெடிஷனா அப்படிங்கிறது நமக்கு தெரில. பட் எதுவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது தூங்கிடுவாங்கங்க, ஏன்னா ட்ராவல் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கெல்லாம் வரும்போது அவங்கள கொஞ்சம் எழுப்பி விட்டு பார்க்க சொல்லுங்கள், ஸ்நாக்ஸ் கொடுங்க, இல்லைன்னா பாட்டு போட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்க சொன்னீங்கன்னா அவங்க நிஜமாகவே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கொடைக்கானலில் கிராமங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கிராமங்களில் உள்ள பழமையான கோவில்களையும் பார்க்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கட்டாயமாக போய் பாருங்கங்க. குழந்தையில இருந்து 70 இன்லாஸ் எங்க அம்மா அப்பா இவங்க கூட எல்லாம் சேர்ந்துதான் போனோம். ஸோ வந்து கட்டாயமா நீங்க எடுத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னா கவரு, அதுக்கப்புறம் வந்து வாமிட் டேப்லெட், இந்த லெமன் இதெல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து யாராவது ஒருத்தருக்காவது வந்து ஒரு அசௌரியம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும், அதனால தாங்க சொல்றேன். ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதோ 5 கிலோமீட்டர்ல வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க. உயரமும் துயரமும் கடந்து சென்றால்தான் இன்பம் அப்படிங்கிற மாதிரி உயரத்தை கடந்து வந்த ஒரு அழகான ஊர் தான் மன்னவனூர். பிஜு பிஜு இதா எடு, கேமரா எடுத்து 50 ரூபா கொடுக்கணுமா? பரவாயில்ல கொடு கொடுங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குங்க, பெரியவங்கன்னா 30 ரூபா, சின்னவங்கன்னா 20 ரூபா, கேமரா எடுத்துகிட்டு போனால் 50 ரூபீஸ். எங்கே போனாலும் வந்து படகு சவாரி, குதிரை சவாரி இது எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிளைமேட் வந்து அங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நாங்கள் வந்து மத்தியானம் ஒரு சாப்பிட்ற டைமுக்கு போனோம், ஈவினிங் வரைக்கும் அங்கே தாங்க இருந்தோம். நார்மலாகவே நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டோம், எங்களை வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக தள்ளினாதாங்க நகருவோம். அதே மாதிரி அங்கே நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. நிஜமாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஏந்த ஏரியா அப்படின்னு சொன்னாக்க மன்னவனூர் சொல்லலாம். உட்காரு, சிட் சிட், இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. சிட் சிட், டோன்ட் ஃபைட். மன்னவனூர்ல நம்ம ஒரு லேக் பாக்குறதுக்காக வந்திருக்கோங்க. இந்த இடத்துல வந்து மத்தியான சாப்பாடு நாங்க சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து நல்லா இருந்தது, வீட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருந்தது. காய்கறி எல்லாம் இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஃபுட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது சாப்பிடுறதுக்கு. பசங்களுக்கும் நம்ம பயப்படாம கொடுக்கலாம். என்னடா பாக்குற, பீ எடுக்கறியா? மீல்ஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. நாங்கள் போன அன்னைக்கு வந்து முள்ளங்கி கூட்டு, பீட்ரூட் பொரியல், அப்பளம்,
நூடுல்ஸ் இப்படி நிறைய சாப்பாடு இருந்தது. சாப்பாடு நல்லா இருந்ததுங்க சாப்பிட. சாப்பிட்டுட்டு லேக் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க. வயசானவங்களா இருந்தா நடக்க முடியாது, நீங்க அங்கேயே உட்கார சொல்லிடலாம். குட்டீஸ்லாம் வந்து அப்படியே விளையாண்டுகிட்டே நடந்துட்டாங்க, ரொம்ப தொல்லை கொடுக்கல. கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும், இருந்தாலும் வந்து கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கும். நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு நடந்ததுனால ரொம்ப டயர்டாக தெரியல. அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஏதாவது சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா ஸ்நாக்ஸை கையோடு எடுத்துகிட்டு போங்க, அது கொஞ்சம் டயர்டாகாமல் இருக்குங்க. நல்லா தான் இருக்கும். புது சாக்ஸ் நீ வேற நடந்து வந்து லேக் ரீச் பண்ணிட்டோங்க. நீங்க வந்தோடனே நீங்க கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். படுத்து அப்படியே வானத்தை பார்த்து அந்த இயற்கை காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ரியலி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி வில்லேஜஸ்லாம் போகும்போது ராபிட் ஃபார்ம், செம்மறியாட்டு ஃபார்ம் இதெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்கள் போய் பாருங்கள். திரும்ப வந்து நாங்கள் சாப்பிட்ட இடத்துலையே வந்து டீ குடித்தோங்க. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. இல்லாட்டி அவனும் பார்க்க மாட்டான். எக்ஸைட்மெண்ட் ஆகும். நீ பேண்ட் தருவியா மாட்டியா? பேண்ட் தருவியா மாட்டியா? இது வந்து ஸ்மார்ட் தானே. நான் போய் ஃபேமிலி இங்க இல்ல வரைக்கும் நான் உனக்கு எப்போதும் போல அந்த இடத்தை விட்டு லாஸ்டா வந்தது நாங்க தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு டைம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ல வந்து இன்னொரு கிராமம் இருக்கு, அங்க போகலாம்னு நினைச்சோம். டைம் ஆனதுனால நாங்க போகலங்க, ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆனா நிஜமாவே இந்த வில்லேஜஸ பாக்குறது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எங்க போனோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாக்கலாங்க. டேக் கேர், பை பை, கீப் ஸ்மைலிங்.